Hello viewers, welcome to our channel Sri Art and Creation. In this video, we will see the hand embroidery set of 5 stitches. இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண இந்த ஸ்டிச்சஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோஸோட லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஹேண்ட் எம்ப்ராய்டரி தவிர நம்ம சேனலில் ஆரி ஒர்க் பற்றின பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ் வீடியோஸும் இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து செயின் ஸ்டிச்சோட இன்னொரு ஒரு வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக செயின் ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செயின் ஸ்டிச்சே வந்து ஓப்பனாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ மேலே இருக்க இந்த லைன்லேருந்து நான் வந்து ஊசி வந்து வெளியில் எடுத்துக்கிறேன், நூல் வந்து வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் போடும்போது இதே இடத்துல பஞ்ச் பண்ணுவோம். இது வந்து இந்த செகண்ட் லைனில் இந்த நம்ம எங்கே பஞ்ச் பண்ணி எடுத்துருக்கோமோ அதுக்கு நேராக வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லைனுக்கு திரும்ப வந்து க்ராஸாக எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு ஊசிக்கு அடியில் இந்த மாதிரி ஊசி வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு ஊசிக்கு அடியில் நூல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, லூப் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆயிரும். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுருப்போம்ல அது மாதிரி தான் கிட்டத்தட்ட வரும். இந்த லூப் வந்து லைட்டாக இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் இந்த இடத்துல நூல் எங்கே எடுத்துருக்கோமோ அதுக்கு அப்படியே டைரக்டாக ஆப்போசிட்டில் கீழே இந்த லூப்புக்குள்ளே இருந்தே எடுக்கணும். நூல் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க மேலே. இப்போ இங்கே வந்து பஞ்ச் பண்ணியிருக்கேன், ஊசிக்கு அடியில் நூல் கொண்டு போயிட்டு திரும்ப இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போதே நீங்கள் வந்து இந்த இடத்துல ஊசியை பஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லூப் வந்து அதோட ஸ்டாப் ஆயிரும். இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பவும் கிராஸில் வந்து நமக்கு அடுத்த ஸ்டிச்சு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணுமோ அதுக்கு கீழே கொண்டு போய்க்கலாம். இதில் ஊசி கீழே வந்து நூலை கொண்டு போயிட்டு இந்த லூப்பை ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மேலே எங்கே பஞ்ச் பண்ணியிருக்கோமோ அதுக்கு கீழே அப்படியே கரெக்டாக ஆப்போசிட்டில் பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து நல்லா டைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை மேலே பிடிச்சிக்கோங்க. திரும்ப ஃபஸ்ட் லைனில் அடுத்த ஸ்டிச் போடுறோம், ஊசி கடியில் நூல் எடுத்துகிட்டு போயிட்டு லூப் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு மேலே மேலே எந்த இடத்துல பஞ்ச் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல கீழேயும் பஞ்ச் பண்ணிவிட்டு கிராஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த லூப் நல்லா டைட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சுக்கு அடியில் வந்து ஊசி கடியில் நூல் கொண்டு போய்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டைட் ஆயிடுச்சுன்னா நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டில் வந்து இந்த ஸ்டிச்சை முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே எடுத்துகிட்டு இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம லாக் பண்ணணும். அடியில் ஊசி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச்சுக்கு வெளியில் கொடுத்து நம்ம நாட் போடுவோம்ல அந்த மாதிரி வெளியில் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பக்கம் வந்து திரும்ப ஊசியை வந்து கீழேருந்து எடுத்துகிட்டு இந்த லூப்புக்குள்ளே வந்து நம்ம இந்த ஸ்டிச்சஸ்க்கெலாம் வந்து எப்படி இருக்கோ அது மாதிரி வந்து நமக்கு கரெக்டாக இந்த லாஸ்ட் ஸ்டிச்சும் முடியணும். அதுக்காக உள்ளேருந்து எடுத்து திரும்ப வெளிப்பக்கம் பஞ்ச் பண்ணி இப்போ அடியில் நாட் போட்டுக்கலாம். இந்த சைடு கார்னரையும் நம்ம வந்து லாக் பண்ணணும், இந்த சைடு கார்னரையும் வந்து லாக் பண்ணி நம்ம அடியில் வந்து நாட் போடணும். அப்போதான் வந்து நமக்கு லாஸ்ட் செயின்லேருந்து இந்த பக்கம் ஃபுல்லாக பிரியாமல் வரும். மேலே வந்து ஒரு சின்ன ஸ்டிச் போட்டு கார்னரில் லாக் பண்ணியாச்சு, இங்கேயும் அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்டிச் போட்டு லாக் பண்ணியிருக்கோம். இப்போ பேக் சைட் திருப்பி நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து கேபிள் செயின் ஸ்டிச் அப்படின்னு ஒரு ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சிங்கிள் லைன் மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஊசி அடியிலேருந்து மேலே எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து நூல் கடியில் ஊசி வச்சுட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செயின் ஸ்டிச் போட போகிறோம். நம்ம பஞ்ச் பண்ணி எடுத்துருக்கிறதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரியே தான் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வந்து ஊசியை பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த நூலை வந்து மேலே வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். இது எப்படி இருக்கும்னா நமக்கு ரெண்டு லூப்ஸ்க்கு நடுவில் ஒரு கனெக்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அடுத்த ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த லூப்க்கு நடுவுலேருந்து நமக்கு ஊசி வெளியில் வந்திருக்கு, நூல் வந்து வெளியில் வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி நூலுக்கு அடியில் ஊசி வச்சு ஒரே ஒரு தடவை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிக்கோங்க. பஞ்ச் பண்ணதுக்கப்புறம்
கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு லூப்க்கான டிஸ்டன்ஸ். இந்த நூலை தான் வந்து ஊசி கடியில் எடுத்துகிட்டு போகணும், பின்னாடி இருக்கிற நூலை எடுத்துகிட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி இழுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு ஒரு செயின் வந்து ஃபார்ம் ஆயிரும். உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், ரெண்டு லூப்ஸ்க்கு நடுவில் ஒரு கனெக்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். நூலுக்கு அடியில் ஊசி வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பக்கத்திலே பஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி திரும்ப வந்து ஸ்டிச்சுக்காக நம்ம செயின் ஸ்டிச்சுக்காக இந்த மாதிரி ஊசியை பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த நூலை ஊசிக்கு அடியில் கொண்டு போய் லூப் மாதிரி எடுக்கிறோம். ரெண்டு ஸ்டிச்சுக்கு நடுவில் நமக்கு வந்து கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் கேபிள் செயின் ஸ்டிச். இது இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு லாஸ்ட்ல எப்படி முடிக்கணும்னு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இங்கே போட்டதை விட இதில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பெரிய பெரிய லூப்ஸாக போட்டிருக்கேன், கொஞ்சம் தள்ளி தள்ளி பெரிய பெரிய ஸ்டிச்சஸாக போட்டிருக்கேன். நடுவில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற இடம் மட்டும் சின்னதாக இருக்கும். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணுறோம்ல அந்த இடத்துல வந்து பக்கத்தில் பஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த லூப் போடுற அந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு பெருசு பெருசாக வரும். நமக்கு எந்த சைஸ்க்கு ஸ்டிச்சஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு இந்த லூப்புக்குள்ளேருந்து நூல் வந்திருக்கு. இப்போ இந்த லூப்புக்கு வெளியில் அடியில் வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நாட் போட்டுக்கலாம். நம்ம செயின் ஸ்டிச் எப்படி முடிப்போமோ அதே மாதிரி தான். அடுத்து பார்க்க போகிறது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சிலே வந்து குரூப் பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு இருக்குது, அதுதான் வந்து அடுத்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 3 லைன்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நான் 3 லைன் போட்டிருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட் லைன்லேருந்து நம்ம பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போட்டோமோ இந்த ஸ்டிச் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். இதில் வந்து ஒரு சைஸ் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் வரும். கீழே செகண்ட் லைனில் பஞ்ச் பண்ணிவிட்டு மேலே வந்து எடுத்துக்கலாம். ஊசி கடையில் நூல் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சே சின்னதும் பெருசும் போடுற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டிச் வந்து பெரிய லைன் கீழே இருக்கிற லைனில் போடுறேன். இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இப்போ திரும்பவும் நடுவில் இருக்கிற லைனில் பஞ்ச் பண்ணி பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டிச்சு, ஒரு பெரிய ஸ்டிச்சு, ஒரு சின்ன ஸ்டிச் இந்த மாதிரி இருக்குது. இதே இதை நம்ம கொஞ்சம் கேப் விட்டு விட்டு ஒரு குரூப் மாதிரி நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போடலாம். இது வந்து துணியோட எண்டிங்கில் வந்து டிசைனுக்காக போடுறப்பெல்லாம் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் தூரம் கேப் விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து சின்ன ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்பவும் பெரிய ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் திரும்பவும் சின்னதாக போட்டிருக்கோம்ல அந்த லைனில் பஞ்ச் பண்ணணும். இது வந்து நமக்கு கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போட்டோன்னா இந்த டிசைன் ஸ்டிச் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன ஸ்டிச்சு, ஒரு பெருசு, ஒரு சின்ன ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்டிச் அந்த மாதிரியும் போடலாம். குரூப் பட்டன் ஹோல் அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து நமக்கு தனித்தனியாக தெரிகிற மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போடணும். இதே வந்து நீங்கள் கவுண்ட் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து ஒரு பெரிய ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் மீடியமாக சைடில் ரெண்டு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் சின்னதாக ரெண்டு ஸ்டிச்சு அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். லென்த் வந்து நம்ம வேரியேஷன் காமிச்சோம்னா பார்க்குறதுக்கு டிசைன் நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு இதை வந்து முடிச்சுக்கிறேன். முடிக்கும் போது இந்த லூப்புக்கு வெளியில் ஊசி பஞ்ச் பண்ணி அடியில் வந்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது குரூப் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. அடுத்த ஸ்டிச் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சிலே டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இதே மாதிரி ஒரு லைன் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுட்டு உங்களுக்கு அடுத்து எப்படி போடணும்னு சொல்கிறேன். இப்போ டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறதுக்கு நான் ஒரு லைன் வந்து நம்ம நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மெத்தடில் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு கீழே இருந்து நம்ம இந்த லைன்லையும் நம்ம இன்னொரு கலர் வச்சு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கு வந்து போட்டிருக்க அந்த செகண்ட் லைனில் கீழேருந்து நான் வந்து ஊசி வந்து பஞ்ச் பண்ணி வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு இந்த ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்கு கீழேருந்து ஊசியை மேலே எடுத்துகிட்டு போயிருப்போம். இதுக்கு வந்து ஊசியை நம்ம மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு போகணும். இங்கேருந்து இந்த இடத்துல நமக்கு வரும் ஸ்டிச்சு. இந்த செகண்ட் ஸ்டிச்சோட சென்டர்லேருந்து கீழே இருக்கிற லைனுக்கு ஊசியை வந்து இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி ஊசி கடியில் நூல் எடுத்துகிட்டு வரணும். இந்த ஸ்டிச் வந்து நமக்கு லெஃப்ட் டு ரைட் போகாமல் ரைட் டு லெஃப்ட் வரும். இந்த ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஊசி வந்து நூல் வந்து வெளியில் வந்திருக்கு. அடுத்து இந்த ஸ்டிச்சோட சென்டரில் பஞ்ச் பண்ணி கீழே இருக்க அந்த லைனில் சென்டரில் எடுக்கணும். ஊசி கடியில் நூலை வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு ரெண்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ஆப்போசிட் சைட்ஸில் நமக்கு வர மாதிரி இருக்கும். இங்கே பஞ்ச் பண்ணி இந்த இடத்துல வெளியில் எடுக்கிறேன். ஊசி கடியில் நூலை வச்சுட்டு
இந்த ஊசியை நல்லா வந்து வெளியில் இழுத்து விட்டுக்கலாம். ஸ்டிச்சஸ் போடும்போது ரொம்ப டைட்டாக போடாதீங்க, அப்போனா நமக்கு அந்த ஷேப் வந்து மாறிடும். ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸ் விட்டே போடுங்க. ஸ்டிச் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி போடணும். இந்த ஸ்டிச்சும் அதே மாதிரி லாஸ்ட்ல லூப்புக்கு வெளியில பஞ்ச் பண்ணி அடியில் நாட் போட்டுக்கோங்க. இது நீங்க இதோடையும் முடிக்கலாம், இதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சை கொண்டு வந்துட்டு இந்த இடத்துலையும் கொண்டு வந்து முடிக்கலாம். அடுத்த ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா கவுச்சிங் ஸ்டிச் பார்க்க போறோம். ஒரு லைன் மட்டும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் த்ரெட்ல நூல் எதுவுமே பிரிக்காம 6 ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படியே முழுசா எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் நீடில் வந்து எடுத்திருக்கேன். இடத்துல பஞ்ச் பண்ணிட்டு இந்த கவுச்சிங் ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைனுக்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். நமக்கு எந்த அளவுக்கு லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த லைன் ஃபுல்லாக வந்து அப்படியே பஞ்ச் பண்ணுறேன். அடியில் ஃபுல்லாக இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இந்த பக்கத்துலேருந்தே அப்படியே வந்து இந்த ஸ்டிச்சுக்கு இடது பக்கத்துலேருந்து ஊசி திரும்ப எடுத்துகிட்டு வந்துட்டு வலது பக்கத்தில் இந்த மாதிரி வந்து பஞ்ச் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் ஸ்டிச்சு கேப் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்னதாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பஞ்ச் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு வந்து உள்ள விடணும். இப்படியே கூட எடுத்துக்கலாம். நமக்கு அந்த த்ரெட்டை வந்து கரெக்டாக ஃபுல்லாக அந்த லைன் மேலே வச்சு நம்ம அப்படியே வந்து ரெண்டு பக்கமும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு. இந்த லாஸ்ட் ஸ்டிச் வந்து இங்கே கொண்டு போயிட்டு அடியில் எப்பயும் போல் நாட் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச் வந்து அவுட்லைன்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸில் பேக் ஸ்டிச்சு ரன்னிங் ஸ்டிச்லாம் வச்சு அவுட்லைன் போடுற மாதிரியே இந்த ஸ்டிச்சும் வந்து யூஸ் பண்ணலாம். ஃப்ளவரோட ஸ்டெம்ஸ்க்கும் வந்து இந்த கவுச்சிங் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். இது சிங்கிள் கலர்லேயும் யூஸ் பண்ணலாம். இந்த நம்ம மேலே போட்டிருக்கோம்ல இந்த மாதிரி நாட் மாதிரி அந்த உள்ளே போகிற த்ரெட்டை வந்து நம்ம நாட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, இது வந்து இன்னொரு கலரில் டபுள் கலர்லேயும் பண்ணலாம். இப்போ இந்த கவுச்சிங் ஸ்டிச்லேயே வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் வந்து நம்ம இந்த 6 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சே வந்து போட்டுக்கலாம். இதே அளவு லென்த்துக்கு போட்டுட்டு அடியில் வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு கலர் வேறு ஏதாவது கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட் எடுத்து நம்ம இதுக்கு மேலே இந்த ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். இது வந்து நீங்கள் 3 ஸ்ட்ராண்ட்ஸும் எடுத்துக்கலாம், 6 ஸ்ட்ராண்ட்ஸும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு தெரியணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 3 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். வந்து நம்ம இந்த சைட்லேருந்து கூட நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடலாம். இதுவும் அதே மாதிரி லெஃப்ட் ரைட் மாற்றி மாற்றி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டபுள் கலர் யூஸ் பண்ணி இந்த கவுச்சிங் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். சிங்கிள் கலர் போட்டாலுமே நல்லா இருக்கும். இந்த டிசைனுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸ்டிச்சஸோட லென்த்தும் வந்து ஒரே அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட்ல வந்து அடியில் ஊசி எடுத்துட்டு போயிட்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு 5 ஸ்டிச் பார்த்துருக்கோம். ஓப்பன் செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் கேபிள் செயின் ஸ்டிச், குரூப் பட்டன் ஹோல், டபுள் பட்டன் ஹோல், அதுக்கப்புறம் கவுச்சிங் ஸ்டிச். இந்த 5 ஸ்டிச்சஸும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்றது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு டிசைன்ஸ் எல்லாம் நீங்களாவே வந்து ஃப்ரீ ஹேண்ட்ல வரைஞ்சி இல்லைன்னா வந்து ஏதாவது டிசைன்ஸ் வந்து ட்ரேஸ் பண்ணி கூட நீங்க வந்து இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல நம்ம அடுத்த செட் ஆஃப் 5 ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். வீடியோஸ் எதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சேனல் பேஜஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் இருக்குது, அதிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.